ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹவு டு ஃபைனலி. நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க இன்னுமே நம்ம சேனல்ல போற வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானே நீங்க கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மிஜாம் புயல். நம்ம தமிழ்நாட்டை நெருங்கிக்கிட்டு வர இந்த மிஜாம் புயலை எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த மிஜாம் புயலுக்கு நம்ம தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் அவங்க வந்து பொதுமக்களுக்கு சில வேண்டுகோள் கொடுத்துருக்காங்க. அது போக அவசர காலங்களில் நீங்க எந்த மொபைல் நம்பரை கான்டாக்ட் பண்ணணும், இல்ல எந்த டோல் ஃப்ரீ நம்பரை கான்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது சில நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்காங்க. அதை தொடர்பு கொண்டு கடந்து செல்வதால் மிக கனமழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் இன்று அதாவது 3/12/2023 முதல் பொதுமக்கள் பின்வரும் எச்சரிக்கையை பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இந்திய வானிலை ஆய்வு மையம் தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் அதிகாரப்பூர்வமான அறிவுரைகளை பின்பற்ற வேண்டும். அதிகாரப்பூர்வ தகவலுக்காக வானொலி மற்றும் தொலைக்காட்சியை தொடர்ந்து கவனிக்க வேண்டும். தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுரையின் பேரில் முன்கூட்டியே நிவாரண முகாம்களுக்கு செல்ல வேண்டும். தாழ்வான பகுதியில் வசிக்கிற மக்கள் முன்கூட்டியே உங்களுடைய மாநகராட்சி அல்லது மாவட்ட நிர்வாகம் சொல்ற இடத்துல அந்த நிவாரண முகாம்ல நீங்க அங்க போய் தங்கிருங்க, தாழ்வான இடத்துல வசிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கிய பொருட்கள் மற்றும் ஆவணங்களை நீர் புகா வண்ணம் பாதுகாக்க வைக்க வேண்டும். இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் நீங்க வச்சிருப்பீங்க பாருங்க, அந்த இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ தண்ணி போகாத இடத்துக்கு நீங்க வச்சிருங்க, சேஃபா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில நாட்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களான உணவு, நீர், பால் மற்றும் மருந்துகளை கையிருப்பில் வைக்க வேண்டும். அத்தியாவசிய பொருள் அதாவது உணவு, தண்ணீர், பால் மற்றும் மருந்துகளை நீங்க கையில இருப்புல வச்சுக்கோங்க. தேவையில்லாம இந்த மழை காலங்கள்ல வெளியே கடைக்கு போறேன், பால் வாங்க போறேன், மருந்து வாங்க போறேன், காய் வாங்க போறேன் அப்படின்னு வெளியே செல்லாதீங்க அப்படின்னு அறிவுறுத்திருக்காங்க. அது போக கயிறு, மெழுகுவர்த்தி, கை மின் விளக்கு, அவசர விளக்கு, தீப்பெட்டி, மின் கலகங்கள், மருத்துவ கட்டு, உலர்ந்த உணவு வகைகள், குடிநீர், மருந்துகள் மற்றும் குளுக்கோஸ் உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய அவசர உதவி பெட்டகத்தை தயாராக வைத்திருக்க வேண்டும். இந்த மாதிரி எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல யூஸ் ஆகிற பொருட்கள் அதாவது எமர்ஜென்சி லைட், டார்ச் லைட், பேட்டரி, பேண்டேஜ், உலர்ந்த உணவு வகைகள், குடிநீர், மருந்துகள் மற்றும் குளுக்கோஸ் ஆகிய பொருட்களை கைவசம் வச்சுக்கோங்க அப்படின்னு அறிவுறுத்தி இருக்காங்க. அது போக பலத்த காற்று காரணமாக ஆஸ்பெட்டாஸ் மற்றும் தகடுகளான மேற்கூரைகள் பறந்து விழுவதால் விபத்துகள் ஏற்படும் ஆபாயம் உள்ளதால் மொட்டை மாடிகளில் நின்று வேடிக்கை பார்க்க வேண்டாம். இந்த பலத்த காற்று வீசும் நேரத்தில் மொட்டை மாடியில நின்று வேடிக்கை பார்க்காதீங்க. ஏன்னா இந்த ஆஸ்பெட்டாஸ் ஷீட்டு தகடுகள் இந்த காத்துக்கு பறந்து உங்க மேல விழ வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கதவு மற்றும் ஜன்னல்களை மூடி வைக்க வேண்டும். உங்களுடைய வீட்டின் கதவு மற்றும் ஜன்னல்களை மூடியே வச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆபத்தான இடங்களிலும் நீர் நிலைகளுக்கு அருகிலும் தன்படம் அதாவது செல்ஃபி எடுப்பதை அறவே தவிர்க்க வேண்டும். அதனால ஆபத்தான இடங்கள் மற்றும் நீர் நிலைகளுக்கு அருகிலும் தன்படம் அதாவது செல்ஃபி எடுக்கிறத நீங்க அறவே தவிர்க்க வேண்டும். இது அன்பான வேண்டுகோளா எடுத்துக்கோங்க. அது போக மரத்தடியில் வாகனங்களை நிறுத்த வேண்டாம். மரத்துக்கு அடியில அதாவது உங்க வீட்டு வாசல்ல இருக்கட்டும், வெளியவா இருக்கட்டும், மரத்துக்கு கீழே உங்களுடைய வெஹிக்கிள் பார்க் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக புயலின் காரணமாக பலத்த காற்றுடன் அதிகன மழை பெய்யும். இதனால் மின் கம்பங்கள், மின் கம்பிகள், மரங்கள் விழுவதற்கு வாய்ப்புள்ளதால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள தேவையில்லாமல் வெளியில் வருவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். மழை காலங்கள்ல அதாவது இந்த புயல் மிக்ஜாம் புயல் காரணமாக மின் கம்பங்கள், மரங்கள் விழுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பொதுமக்கள் தேவையில்லாமல் வெளியே வருவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புயல் தொடர்பாக எச்சரிக்கை திரும்ப பெறப்பட்டதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அவசர உதவிக்கு பின்வரும் எண்களை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எது எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்தது இந்த புயல் காரணமாக அப்படின்னு வச்சதுல மாநில அவசர கால செயல்பாட்டு மையம் அவங்க ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க, டோல் ஃப்ரீ நம்பர் அது 1070. மாநில அவசர கால செயல்பாட்டு மையம் 1070 அப்படிங்கிற போன் நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அது போக
மாவட்ட அவசரகால செயல்பாட்டு மையம் அந்த நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1077 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக வாட்ஸ்அப் எண் ஒண்ணு கொடுத்திருக்காங்க, நீங்க வாட்ஸ்அப்லயும் உங்களுக்கு தேவையான அவசர உதவிக்கு நீங்க அவங்கள அணுகலாம். இந்த வாட்ஸ்அப் எண் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா 9445869848. திரும்பவும் சொல்றேன், 9445869848. இதுதான் இந்த வாட்ஸ்அப் நம்பர். இதுதாங்க நம்ம தமிழக அரசின் தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் பொதுமக்களுக்கு வைத்திருக்க வேண்டுகோள். இதை நீங்க கண்டிப்பா இந்த மிக்ஜாம் புயல் டைட்டில் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்க அந்த குரூப்ஸ் வச்சிருந்தாலும் அந்த குரூப்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோ நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.